ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் டித்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். நான் ஆல்ரெடி வேட்ரோபோட ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஆக்சுவலாக அது ஸ்டோரேஜ் கேபின் மாதிரி தான் எனக்கு. இவ்வளோ கிளம்சியாக இருக்குது. இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நீட் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே போட்டுட்டேன். ஸோ எல்லாமே கீழே வச்சுட்டு நல்லா அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வைப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எது தேவை தேவையில்லைன்ட்டு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுப்பேன். இப்போ பாருங்கள், எம்டி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் வைப் பண்ணுறதான். என்னோடது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கீழே உள்ள ஸ்க்ரூவில் தான் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த லாஸ்ட் கேபினில் மட்டும் கொஞ்சம் தூசியாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து நல்லா எல்லாமே நியூஸ் பேப்பர் போட்டு தொடச்சிட்டு லேசாக தண்ணி தொட்டு ஒரு நார்மல் காட்டன் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிட போகிறேன். இது பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு. நான் ஆக்சுவலாக உள்ளே வந்து எனக்கு பொடி எல்லாம் கொட்டிடுச்சு. நான் கொஞ்சம் மருதாணி பொடி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தலைக்கு தேய்க்கிறதுக்காக வேண்டி. ஸோ அது எல்லாமே எனக்கு கொட்டிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வேட்ரோப் ஆர்கனைசேஷன் மாதிரி தான், நான் இதுவும் ஆர்கனைஸ் பண்ணுன்ட்டு வீடியோக்காக நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி அட் லாஸ்ட் இன்றைக்கி தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல காலம் வந்திருக்குன்னு சொல்லணும். அவ்வளோ கிளம்சியாக இருந்தது என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இப்போ எல்லாமே நம்ம வைப் பண்ணி எடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு வந்து ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது நான் கீழே உள்ள அந்த ட்ராவையும் நல்லா வைப் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே தூசியாக இருந்தது. குங்குமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா கொட்டி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம செய்கிறோம். அட் லாஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் துணியில் வந்து லேசாக தண்ணி தொட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா இது நமக்கு வந்து உட்டுங்கிறனால இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட் நான் அது கொஞ்சம் பயந்து தான் பண்ணேன். நான் இது வரைக்கும் தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணது கிடையாது. எனக்கு யூஸ்வலாக வேட்ரோப்குள்ளே வந்து நம்ம கிளாத் மட்டும் வைக்கிறதுனால அவ்வளோ வந்து எனக்கு இதாகாது. ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே நான் எல்லாமே அவசரத்தில் என்ன கொண்டு வந்தாலும் டக்கு டக்குன்னு அந்த கபோர்ட்லேயும் அந்த ட்ராயர்லேயும் வச்சுட்டு நான் போயிடுவேன். ஸோ எனக்கு என்னாகும் அப்படின்னா ரொம்ப 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 கிளம்சி ஆகிட்டே இருக்கும். அது என்ன கொட்டுச்சுனே எனக்கு தெரியல. நான் அந்தளவுக்கு வைப் பண்ணியுமே அது போகலை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளாத்தில் லேசாக தண்ணி தொட்டு வைப் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக தண்ணி தொட்டதெல்லாம் நான் காமிக்கல, பட் வந்து அது வந்து லேசாக தண்ணி தொட்டு தான் அதை நான் வைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எட்டுற ஸ்பேஸாக இருந்ததுன்னா நம்ம அவ்வளோ க்ளீனாக வந்து அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் சஃபர் ஆகிருக்கேன். நான் அப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்படி நகருவேன், அதுக்குள்ளே நக்ஷு வந்து எல்லாமே வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். இது யூஸ்வலாக கிச்சன் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் என்ன ஆர்கனைஸ் பண்ணாலும் அப்படி தான். நம்ம எவ்வளோ நாள் லாக் பண்ணி வைக்க முடியும் சொல்லுங்கள். அவ்வளோ வந்து அது ஈஸி கிடையாது நம்ம லாக் பண்ணி வைக்கிறதும் கூட. ஸோ இப்படி தான் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பாக்ஸ் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் அதுவும் ஒரு ஐடியா வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது என்கிட்ட இருந்ததுனால நான் இப்போ இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதை மூணையுமே நான் இந்த ட்ரால வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஆர்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வந்துடுச்சு. எல்லோரும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி வைப்பாங்க. எனக்கு வந்து இது ஒரு ஸ்டோரேஜ் கேபினும் கூட. ஸோ நான் வந்து எனக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே எங்கள் ரூமில் வந்து எங்களுக்கு மித்தபடி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேறு வந்து க்ளோஸ்டான இடமும் கிடையாது. அதனால் நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மேரேஜ்க்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுருப்பேன். இந்த குபேரர் வந்து என்னோடய சீனியர் அண்ணா ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், கார்த்தினாக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் அது. அதுக்கப்புறம் வந்து
இது வந்து கிருஷ்ணர் ராதை அந்த ஃபோட்டோன்னு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு திருக்குறள் புக் வந்து ரிட்டன் கிஃப்டாக என்னோடய மேரேஜ்க்கு வந்து செட் பண்ணியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வீட்டிலருந்து. அதுக்கப்புறம் பகவத்கீதை இதெல்லாமே எனக்கு கிஃப்ட் வந்தது. அது கீழே உள்ள பாக்ஸ் வந்து நட்சத்திராவுக்கு நாங்கள் கிருஷ்ணர் ஜெயந்திக்கு உள்ள காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருந்தது, இதை நான் வந்து எந்த பெயிண்டிங்கும் பண்ணலை, பட் பண்ணாமலே என்கிட்ட இருக்கிற ஸ்டோர் பண்ணுறது அந்த இதெல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸ்டாக்கும் என்கிட்ட நிறையா இருந்தனால நான் அதில் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு நாங்கள் என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற இதை எழுதுறதுக்கான டைரி, ஆஸ் வெல் அஸ் நட்சத்திராவுக்கு கிறுக்கிறதுக்காகவே ஒரு டைரி, யூடியூப் வீடியோஸ் வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்காக ஒரு டைரி அப்படி நான் பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பட்ஸ் நட்சத்திராவோட கிளிப்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் என்னோடக்கு தேவையான ஒரு கிளிப், ஒரு ஹேண்ட் சானிடைசர். ஹேண்ட் சானிடைசர் யூஸ்வலாக எப்போவும் யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, இந்த கொரோனானால வெளியே போனால் அவசரத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஹேண்டியாக ஒரு சானிடைசர் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில பாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபெவிகால் ஸ்டாப்லர் அதெல்லாம் ஒரு பாக்ஸு, மீதி எல்லாமே பொடி ஐட்டம்ஸ், முல்தானி மெட்டி, பச்சை பயிறு மாவு, வீட்டில் அரைச்ச பச்சை பயிறு மாவு, மருதாணி பொடி, அவுரி பொடி, இது செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி, இதெல்லாமே நான் வச்சுருக்கேன். இதை வச்சு நாங்கள் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து கிரே ஹேருக்காக அந்த பொடி எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயர் ஆர்கனைசேஷன் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து என்னோடய டோனர், ஹேர் ஆயில், மாய்ஸ்சரைசர், பொட்டு, பவுடர் இதெல்லாமே ஒரு இதில் வச்சுருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து என்னோடய ஐப்ரோ பென்சில்ஸு, நட்சத்திராவோட ஐப்ரோ பென்சில்க்கு யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் காஜல், லிப் லாஸு, இது எல்லாமே வந்து ஒரு செட்டில் வச்சுருக்கேன். அங்கேயே எனக்கு குங்குமமும் ஐ பேலட்டும் நான் வச்சுருக்கேன். கிளிப் வந்து அந்த மாதிரி நான் கிளச் பண்ணி வச்சுட்டேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் உள்ளது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால அதில் வந்து எங்களோட பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தாங்க நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் பார்க்க எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இவ்வளோ நாள் தள்ளிப்போ இவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் ஆகி வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஆர்கனைசேஷன் வந்து பேசிக்கலி ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.